ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்நாண்டு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குழந்தை பாக்கியத்திற்கான மிக மிக சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகார முறை தான் இன்றைக்கி நம்ம வயல்நாண்டு சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் நிறைய பரிகார முறைகள் மேற்கொண்டும் இன்னும் பலன் கிடைக்காதவங்க, இந்த ஒரு தாந்திரிக முறையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த தாந்திரிக முறைன்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததும் கூட, ரொம்ப ரொம்ப எளிமையாக நீங்கள் செய்ய வேண்டியதும் கூட. இந்த தாந்திரிகம் முறைன்றது உங்களுடைய பாவ கணக்குகள், அதாவது கர்மான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, கர்ம வினைகள் எல்லாத்தையும் வந்து நீக்கிறதுக்கு இந்த தாந்திரிக பரிகார முறை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். குறிப்பாக இதை கணவன் மனைவி இரண்டு பேரும் வந்து செய்யலாம், இல்லை முடியாதவர்கள் இன்னொருத்தர் வந்து ஏதாச்சும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்து சேர்ந்து செய்ய முடியிட்டாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒருத்தர் மட்டும் கூட இந்த தாந்திரிக பரிகார முறையை வந்து மேற்கொள்ளலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறை தான். என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கடன் மீன் வந்து உயிரோடு உங்களுக்கு வந்து கிடைச்சதுன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து கடல் மீன் வந்து உயிரோடு கிடைக்கிற வாய்ப்பு இருந்ததுன்னா, அந்த கடல் மீனை வந்து இரண்டுன்ற எண்ணிக்கையில் உயிரோடு நீங்கள் வாங்கி மறுபடியும் அந்த மீன் எந்த கடல்லேருந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களோ, எந்த கடல்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி உயிரோடு கிடைக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் நீங்கள் அந்த மீனை உயிரோடு கையில் வாங்கிட்டு காசு கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு மறுபடியும் அந்த மீனை வந்து அந்த கடலில் வந்து உயிரோடு விட்டுருங்க. இதை வந்து கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து செய்யுங்க. இல்லை வந்து யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினா, கண்டிப்பாக அந்த மீனை உயிரோடு வாங்கி திரும்பி அந்த கடலே வந்து விடுங்க. இது வந்து கடல் மீனில் செய்யலாம், அடுத்தது குளத்து மீனில் செய்யலாம், இல்லை ஆற்று மீனில் செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் காசு கொடுத்து வாங்கக்கூடிய மீன் இரண்டுன்ற எண்ணிக்கையில் வந்து, அட்லீஸ்ட் மினிமம் நான் சொல்கிறது இரண்டுன்ற எண்ணிக்கையிலையாச்சும் நீங்கள் வந்து வாங்கி அதை உயிரோடு வாங்கி மீண்டும் அதனுடைய இருப்பிடத்திலே நீங்கள் சேர்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஐந்தாம் இடம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஜாதகத்தில், அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய கர்ம வினையாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செயலை நீங்கள் செய்கிறதுனால அந்த பாவங்கள் கர்ம வினைகள் எல்லாமே வந்து நீங்கிடும். குறிப்பாக வந்து கணவன் மனைவி ஜாதகத்தில் வந்து இந்த ஐந்தாம் இடத்துல வந்து பிரச்சனை இருக்கிறதுனால குழந்தை பேர் தள்ளி போயிட்டுருக்கோங்க, கண்டிப்பாக இந்த பரிகார முறையை வந்து செய்யுங்க. எதனால் மீனை உயிரோடு வாங்கி மறுபடியும் அதனுடைய இருப்பிடத்திலே வந்து சேர்க்கணுன்றது ஏன் சொல்கிறாங்கன்னா, பொதுவாக மீன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாவ கர்ம வினைகளை போக்கும் சக்தி இருப்பதாக வந்து ஒரு ஐதீகம் இருந்துட்டுருக்கு. அதனால தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன்களை வாங்கி மறுபடியும் அதனுடைய சொந்த இருப்பிடத்தில் நீங்கள் சேர்க்கும்பொழுது அது திரும்ப அந்த நீருக்குள்ளே செல்லும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சாபங்கள், தோஷங்கள், கர்ம வினைகள் எல்லாத்தையும் வந்து நீக்குவதாக ஒரு ஐதீகம் வந்து இருந்துட்டுருக்கு. இதை நீங்கள் எந்த நாளில் வந்து செய்கிறது இன்னும் கூட சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பரிகார முறையை நீங்கள் தாந்திரிக பரிகார முறையை செய்கிறதுன்றது உங்களுக்கு நல்ல பலனை வந்து பெற்றுத்தரும். அடுத்து அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆறுகள்லேயோ குளங்கள்லேயோ இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொரியை நீங்கள் வந்து உணவாக வாங்கி நீங்கள் வந்து போடுங்க. அது உங்களுக்கு குழந்தை பேருக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள், கர்ம வினைகள் எல்லாத்தையும் போக்குறதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை உங்களுடைய கையால் நீங்கள் வந்து அந்த உணவு உள்ளது நாய்களுக்கு வந்து போட்டுட்டு வாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். இந்த மீனை வந்து மறுபடியும் வாங்கி விடுறதுன்றது அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் நீங்கள் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யுங்க. மற்றபடி நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் முடியும் பொழுது ஒரு முறை நீங்கள் செஞ்சாலே போதும், நல்ல பலன் வந்து கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் வந்து கடல் மீனில் வந்து செய்கிறதுன்றது கொஞ்சம் நிறைய பேருக்கு முடியாத விஷயம். அட்லீஸ்ட் ஆற்று மீனையோ இல்லை குளத்து மீனையோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிவிடுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலனை பெற்றுத்தரும். இந்த தாந்திரிக முறையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட குழந்தைய வரத்துக்கு. ஓகே நண்பர்களே, நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு